நம்ம வில்லேஜ் பேபிஸ்னாலே பாரம்பரிய புதுமை பிரம்மாண்டம். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு புதுமையான பிரம்மாண்டமான ஒரு சமையல், 50 கிலோ முழுகோழி அம்மில அரைச்ச புண்டு மசாலா, ஒரு சைக்கிள் ரெண்டு சக்கரம். சைக்கிள உடைச்சு ரெண்டு சக்கரத்தை எடுத்து முழுகோழில மசாலாவை தடவி கம்பியில குத்தி வீல்ல கட்டி நெருப்புல இறக்கி பிரம்மாண்டமா சைக்கிள் வீல் தந்தூரி செய்ய போறோம். சைக்கிள் வீல் தந்தூரி செய்யறோம் நாங்க. சந்தோஷம் வாங்க, சாப்பிட வாங்க. நம்ம செல்ல வாழ்த்தி உள்ளங்களுக்கும் நம்ம வீட்டு பிள்ளைங்களும் பாக்குற நெஞ்சங்களுக்கு இன்னைக்கு சைக்கிள் வீல் தந்தூரி செஞ்சு அசத்த போறோம். மஞ்சளையும் இஞ்சி பூண்டையும் அம்மில அரைச்சாலே தனி சுவை தான். நான் மஞ்சள் அரைச்சுக்கிறேன், நான் இஞ்சி பூண்டு அரைச்சுக்கிறேன். என்ன போட்டு ஃபோன் பண்ணி சொல்லிடணும் நான் லீவ். முழு கோழியில கீரல் போட்டுக்கலாம். மசாலா போட்டுமா? தொடையிறியா? தள்ளு தள்ளு. சைக்கிள் வேல் தந்தூரிக்கு மசாலா கலந்துக்க போறோம். முதல்ல அம்மில அரைச்சு இஞ்சி விழுது சேர்த்துக்கலாம். அடுத்ததான் பூண்டு விழுது, கரம் மசாலா. எங்க ஒரு பசுமாட்டு தயிர், அம்மில அரைச்ச மஞ்சள் சாந்து, மிளகுத்தூள், உப்பு, தனி மிளகாய்த்தூள், கடைசியா எலுமிச்சம்பழம் சாறை புழிஞ்சுக்கலாம். மிக்சர் கீரல் போட்ட கோழியில மசாலா தடவிக்கலாம்.
முழு கோழிய நல்லா மசாலா தடவியாச்சு, ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். மசாலா தடவின கோழி நல்லா ஒரு மணி நேரம் ஊறிடுச்சுங்க. நாங்கள் சக்கரத்துலேயும் நல்லா கம்பி கட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ முழு கோழியை கம்பியில் குத்தி கட்டிக்கலாம். கல்லு ஆடுது வர அம்பிகா வந்து இன்னைக்கு ஒரு வேண்டுதல் வச்சிருக்காங்க. முழு கோழி நல்லா வெந்து சூப்பரா வந்துருச்சுன்னா இந்த அக்னியில வந்து அவங்க இறங்குறேன்னு சொல்லி வேண்டியிருக்காங்க. பாக்கலாம். கூடவும் அவங்களும் வராங்க. தனியா தானே இறங்குறேன்னு சொன்ன. அப்புறம் கூட நீனு வரணும்ல. என்னையா இறக்க, தனித்தனியா தான் இறங்கணும். நீ தனியா இறங்கணும். அப்புறம் நீ ரெண்டாவது பின்னாடியே வா. இங்க பணம் இருக்கு, இங்க ஒரு பணம் கேட்டு நூறு ஆள் பணம் சுத்துறது. அதான் ஒன்றும் இல்லை. இப்போ இவர் சரி பண்ணாரு. ஏன் தெரியல? யாரு இப்போ அடிக்கல அந்த
சைக்கிள் வீல் சிக்கன் தந்தூரி இது சூப்பரா இருக்கு இறக்கி வச்சுக்கலாம் அம்பியக்கா நம்ம நடுவுல கட்டிருக்கோம்ல வைக்கிற சைக்கிள் வீல் சிக்கன் தந்தூரி அருமையா ரெடியா இருக்கு சாப்பிட்டு பார்க்கலாமா சாப்பிட்டு பார்க்கலாமே குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஆரோக்கியமான முறையில் சிக்கனில் மசாலாலாம் தடவி வீட்டில் நெருப்பில் சுட்டி எடுத்து அடிக்கடி சாப்பிடுங்க கண்டிப்பாக வெயிட் லாஸ் நல்லா ஆகும் அது மட்டும் இல்லைங்க அந்த காலத்துலலாம் வந்து பழமையான முறையில் நெருப்பில் சுட்டு அடிக்கடி வந்து முன்னோர்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதே முறையில் இன்னைக்கு நம்ம செஞ்சது அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குது இதுக்கு வந்து ஈடுனா எதுவுமே கிடையாதுங்க அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குது பழங்கால முறைப்படி செஞ்ச சிக்கன் தந்தூரி பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது சுவையும் வெறித்தனமாக இருக்குதுங்க மசாலாவும் எண்ணெயும் இதுல இறங்கி சுட்ட கறியும் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க பீலில உள்ள முழு கோழிய வீலில கட்டி சுத்துறமே அது வந்து வேகுமா வேகாதா அப்படிங்கிற சந்தேகம் வந்து இருந்ததுங்க ஆனா வந்து பாக்குறாங்க செம்ம சூப்பரா வந்திருக்குங்க அவ்வளவு ஒரு அருமையான டேஸ்ட்ல இருக்குதுங்க முழு கோழிய மசாலா தடவி கம்பியில சுட்டு எடுத்தது நல்லா கார சரமா சூப்பரா இருந்ததுங்க நான் அப்படியே கறி தின்னுட்டே இருக்குங்க அவ்வளவு ஒரு அருமையா இருக்கு நாங்களே செஞ்ச சைக்கிள் வீல் தந்தூரி சுவையா சுவை